வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் வருகின்ற தமிழ் புத்தாண்டான விகாரி ஆண்டுக்குரிய துலா ராசி அன்பர்களுக்கான கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள துலா ராசி அன்பர்களே, எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் துல்லியமாக கவனமாக ஆராய்ந்து எவை நல்லவை எவை கெட்டவை என்பதை சீர்தூக்கி பார்த்து நல்லவற்றையே விரும்பக்கூடியவர்கள் நீங்கள். ஏனென்றால் நீதிமான், நியாயத்தின்குரியவன், தர்மதேவன், சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசியில்தான் உச்சம் பெறுகிறார். பொதுவாக நவகோள்கள் ஆட்சியை விட உச்சம்தான் மிகவும் பலம் பெற்றதாகும். அப்படிப்பட்ட சனீஸ்வரரை நீங்கள் யோகாதிபதியாக பெற்றவர்கள். உங்களுடைய ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் அசுரகுரு. மேலும் உங்களுடைய ராசிக்கு மற்றொரு யோககரம் என்றால் அது புதன் பகவான். இப்படி சுக்கரன், சனி, புதன் போன்ற ஒரே அணியை சேர்ந்தவர்களை யோகாதிபதியாக பெற்ற பாக்கியசாலி நீங்கள். இந்த விகாரி தமிழ் புத்தாண்டாகப்பட்டது எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது பல்வேறு விதமான நன்மைகளையும் யோகத்தையும் ஏற்றத்தையும் பெறக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு அமைகின்றது. பொதுவாக ஆண்டு பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டுக்கோள்களுக்கே மிகவும் முக்கியத்துவம் தருவோம். மாத கோள்களுக்கு மாத பலன்களிலும் நாள் கோளான சந்திரனுக்கு ராசி பலன் தினப்பலனாக பார்ப்போம். இங்கு உங்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிக சிறந்த ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பை முழுவதுமாக குரு பகவான் பெறுகிறார். பொதுவாக குரு பகவான் உங்களுடைய ராசியாதிபதியான சுக்கிரனுக்கு அசுப கிரகம், பகை கிரகம் என்றாலும் தற்பொழுது வருகின்ற நவம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து பல்வேறு விதமான யோகங்களையும் நன்மைகளையும் வெற்றிகளையும் தந்து கொண்டிருக்கிறார். இனி அதுவும் தொடரும். நவம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்துக்கு பேச்சியாகிறார். அது அவருடைய சொந்த வீடான தனுசு. மேலும் உருவாகப்பட்டவர் கேதுவோடு சேர்க்கை பெறுவது மிக சிறந்த யோகம். நாணக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற கேதுவும் அறிவுக்குரியவனான குருவும் சேர்க்கை பெறுவது கோடீஸ்வர யோகம் மற்றும் கேல யோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்திருக்கிறது. மேலும் உருவாகப்பட்டவர் ஆட்சியாக கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். பொதுவாக கேது மற்றும் ராகுவாகப்பட்டவர்களுக்கு தன்னுடைக்கு சொந்த வீடு இல்லாத நிலையில் யாரோடு சேர்க்கை பெறுகிறார்களோ 3, 6, 11 போன்ற இடங்களில் அமர்கின்ற பொழுது மிகுந்த நல்ல பலன்கள், யோக பலன்களை கொடுப்பார்கள். இங்கு கேதுவாகப்பட்டவர் குருவோடு சேர்க்கை பெறுவது நவம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் மிக சிறந்த புத்திசாலித்தனம், அறிவாற்றல், தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள், அரசியலிலும் கலைத்துறையிலும் மிகப்பெரிய யோகத்தை பெறக்கூடிய அமைப்பாகவும் 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி, தைரியம், வெற்றி ஸ்தானத்தில் கேதுவும் குருவும் சேர்க்கை பெறுவது குருவோடைய பார்வையாகப்பட்டது 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தையும், 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்வை செய்வது. இந்த இடங்களெல்லாம் சிறப்பு பெறுகிறது. 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம். இதில் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடமும் லாபஸ்தானமான 11ஆம் இடமும் பலம் பெறுவது மிக சிறந்த நன்மைகள், யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. உங்களை பொறுத்தவரை இது மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கின்றது. 3க்குரியவன் 3இலே அமர்வதும் அவரே 6க்குரியனாக வந்து 6க்குரியவன் 3இல் அமர்வதும் விபரீத ராஜயோகம் என்ற யோகத்தையும் கொடுக்கவிருக்கின்றது. பொதுவாக கோச்சார ரீதியாக 3இல் குரு அமர்வது சிறப்பில்லை என்றாலும் அவர் பார்வை செய்கின்ற இடங்கள் எல்லாம் சிறப்பான நிலையில் அமைவதால் உங்களுக்கு குருவால் இந்த விகாரி தமிழ் புத்தாண்டிலே நல்ல பலன்களே ஏற்படும். மேலும் அதற்கு அடுத்தபடியாக ஆண்டுக்கோளிலே சனீஸ்வர பகவான் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியானவர். 3ஆம் இடத்தில் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2020 வரை இருப்பது பெரிய பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய 4க்குரியவன் 5க்குரியவன். எனவே வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார், புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார். 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு அதிபதியான சனீஸ்வர பகவான் அந்த இடத்துக்கு 11ஆம் இடமான 3ஆம் இடத்தில் அமர்ந்து தன்னுடைய 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறார். தன்னுடைய சொந்த வீட்டை, பொதுவாக ஒரு கிரகமாகப்பட்டது தன் சொந்த வீட்டை பார்ப்பது யோகத்தை அதிகப்படுத்தும்.
இவையால் உங்களுக்கு ஐந்தாம் இடத்துக்குரிய காரகத்துவங்கள் கிடைக்கும். புத்திர பேர் இல்லாதவர்களுக்கு அதற்கான நற்செய்திகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட காற்று ஏதாவது ஒரு வகையில் யாராவது உங்களுக்கு உதவி செய்து அவற்றினால் உங்களுக்கு நன்மைகளை கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். திருமண சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த விகாரி தமிழ் புத்தாண்டாகப்பட்டது உங்களுக்கு இருக்கின்றது. மேலும் கேது ராகு என்று பார்க்கின்ற பொழுது கேது பகவான் மூன்றாம் இடத்தில் சனியோடையும் குருவோடையும் தொடர்ந்து சேர்க்கை பெற்று வருகின்ற இந்த வின் ஆண்டாகப்பட்டதிலே மூன்றுக்குரிய பல காரகத்துவத்துக்குரிய பலன்களை அதிகப்படுத்தி கொடுப்பார். இளைய சகோதர மூத்த சகோதரரால் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோக அமைப்பு இருக்கின்றது. சகோதர வகையிலே உங்களுக்கு நற்செய்திகள் நற்பலன்கள் கிடைக்கும். மேலும் தைரியத்தை கொடுத்து அவற்றினால் நாணத்தையும் கொடுத்து மிகப்பெரிய ஏற்றத்தையும் கொடுக்கக்கூடிய பொறுப்பை கேது பகவான் ஏற்படுத்தி கொள்வார். ராகுவாகப்பட்டவர் ராசிக்கு 9 இருந்தாலும் சனியோடைய பார்வை பெறுகிறார். அதன் பிறகு குருவோடைய பார்வையும் பெறுகிறார். இவையெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு நிலையாக ராகு குருவுக்கு மட்டும் கட்டுப்படக்கூடியவர். எனவே குரு எப்பொழுதும் திருவருளாக நற்பலன்களை செய்யக்கூடிய எண்ணங்கள் கொண்டவர் என்பதனால் ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நிச்சயமாக இல்லாத வண்ணம் இருக்கும். துர்க்கை அம்மனை நீங்கள் வெள்ளிக்கிழமைதோறும் வணங்கி வருவது நல்லது. இவையெல்லாம் ஆண்டுக்கோள்கள் உங்களுக்கு சாதகமான நிலையில் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் பெரிய அளவிலே பாதிப்புகள் இல்லாத வண்ணமாகவும் இருக்கின்றது. கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கும் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே அமையவிருக்கிறது. இவையெல்லாம் உங்களை பொறுத்தவரை இந்த ஆண்டு மிக சிறப்பான யோகத்தை எல்லாம் பெறக்கூடிய ஆண்டாகவே அமையும். விகாரி தமிழ் புத்தாண்டாக வந்து உங்களுக்கு எல்லாவற்றையும் யோகத்தையும் மேன்மையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பெண்களுக்கென்று பார்க்கின்ற பொழுது திருமணமான பெண்களுக்கு எல்லா விதத்திலும் யோகத்தையும் தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் நற்பலன்களும் பெறக்கூடிய ஆண்டாகவே இந்த ஆண்டு அமையும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்துக்குரிய குருபலம் பலமாக இருப்பதனால் அவற்றிற்கான முயற்சி எடுக்கின்ற பொழுது நிச்சயமாக திருமண சுபகாரியம் கைகூடக்கூடிய ஒரு அமைப்பாகவே இருக்கின்றது. மாவன கண்மணிகளுக்கு இந்த ஆண்டு மிக சிறந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய உயர் படிப்பை படிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாகவே உங்களுக்கு அறியும். அரசியலில் சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆண்டு பல பெரிய மாற்றங்களும் பெரிய முயற்சிக்கான வெற்றியும் கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே உங்களுக்கு அமையும். இவையெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவே இருக்கும். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும் நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த விகாரி தமிழ் புத்தாண்டிலே துலாம் ராசி அன்பர்களான உங்களுக்கு எல்லா விதமான மேன்மையும் வெற்றியும் சந்தோஷத்தையும் யோகத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.